ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகள் திறக்கிறதுல ஒரு சில புதிய மாற்றங்கள் எல்லாமே பண்ண போகிறாங்க அப்படின்னு தற்போது செய்தி வெளியாக இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தற்போது கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் தற்போது கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 9, 10, 11, 12 பள்ளிகள் எல்லாமே திறக்கப்படும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு சொல்லிட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து சுழற்சி முறையில் கல்லூரிகள் எல்லாமே செயல்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எடுத்து பார்த்திங்கன்னா தற்போது அதிமுக மற்றும் நிறைய எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாமே தற்போது பள்ளி கல்லூரிகள் திறப்பதில் மீண்டும் தமிழக அரசு ஆலோசனை செய்யணும் அப்படின்னு நிறைய மருத்துவர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாமே தற்போது கேட்டுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தற்போது பள்ளி கல்லூரிகள் எதுவுமே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த 2 மாதத்தில் இந்தியா முழுக்க கொரோனா 3வது அலையின் தாக்கம் ரொம்பவே வேகமாக இருக்கும் அப்படின்னு நேற்று மருத்துவ வல்லுநர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் தற்போது பள்ளி கல்லூரிகள் எதுவுமே திறக்கக்கூடாது அப்படின்னு தற்போது ஆலோசனை எல்லாமே பேட்டிருக்கு. ஸோ அதனால் தமிழக அரசு இது குறித்து மீண்டும் மறுபரிசீலனை எல்லாமே செய்வாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சென்னை ஸ்லோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் தற்போது பள்ளி கல்லூரிகள் எல்லாமே திறக்கலாமா வேணாமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற தமிழக அரசு சொல்கிற அறிவிப்புகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.